ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேசி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஹேர்க்கு வந்து ரொம்பவே ஹெல்த் தரக்கூடிய கரைப்பிலை ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி எல்லா ஹெல்தி வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கரவேப்பில் ரெண்டு கைப்பிடை அளவு நல்லா தண்ணியில் அலசி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து கணக்கு கிடையாது எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவு தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்த தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா தேங்காயெலாம் அரைப்படாது அதனால் கொஞ்சமாக ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மையை அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக அரைச்சிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கரண்ட்டை வச்சு கலந்துட்டிங்கன்னா ஈஸியாக இறங்கிடும் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி அரைப்படலைன்னா இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு நல்லா க்ளீனாக வந்துடும் தேங்காயில் இருக்கிறது கருவேப்பில் இருக்கிறது எல்லா ஜூஸுமே நல்லாவே இறங்கிடும் உங்களுக்கு கடைசியாக மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு திப்பி கிடைக்கும்ல அந்த திப்பி வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தலை குளிக்கும்போது கடைசியாக ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா ஹேர்க்கும் நல்லாவே வந்து ஷைனிங் கொடுக்கும் முடிக்கும் வந்து அந்த ரூட்ஸுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களை வரைக்கும் எல்லாருக்குமே இந்த கறி லியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சூப்பராக ப்ரொமோட் பண்ணும் லிவருடைய செல்ஸை வந்து பாதுகாத்து லிவரை நல்லா ப்ரிசர்வ் பண்ணும் கண்ணுடைய ஹெல்த்துக்கு நல்லா மெயின்டைன் பண்ணும் ஏன்னா விட்டமின் ஏ அதில் வந்து அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் நல்லா ப்ரமோட் பண்ணுங்க கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி நல்லா வெயிட் லாஸ்க்கு நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கறி லியூஸ் வந்து நல்லா என்ட்டி ஸ்டமக்கில் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும் ஜீர்ணத்துக்கு தேவையான இன்சைம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம டைஜஷனை நல்லா பூஸ்ட் பண்ணோம் இந்த கரி லீஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குங்க இந்த கருவேப்பிலையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதால நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் கரைப்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ பி சி பி டுவெல் அயன் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்கிறதால நம்ம தினமுமே அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு பத்து கருவேப்பிள்ளை அஞ்சு துளசி நல்லா கசக்கி இது கூட தேன் சேர்ந்து நல்லா ஒரு பால் மாதிரி செஞ்சு எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணுங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததில்லை உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட் சேர்த்துக்கோங்க அதாவது நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு பனைவெல்லம் இந்த மாதிரி எது வேணால் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்பூனும் சேர்த்து கலந்து விட்டு நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தினமுமே ஒரு நூறுலேருந்து இரநூறு எம்எல்னு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஹேர்க்கும் சரி உங்களுடைய ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம எஸ்கேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இது இதே ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்த்தி பாய்